இப்ப இந்த பூமியில எப்படி தண்ணி ஓடுதோ அதே மாதிரிதான் நம்ம உடம்புல ரத்தம் ஓடிட்டு இருக்கு. நரம்புகள் மூலமா சின்ன சின்ன தசை நார்கள் மூலமா எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது ரத்தம். இதே மாதிரிதான் பூமியிலயும் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது. இப்ப பூமியில ஏன் தண்ணி கம்மி ஆகுதுன்னு பார்த்தா அதுக்கு வேண்டிய அந்த நீர் ப்ராப்பரா கிடைக்கல, சரியா கிடைக்கல. அதுக்கு அந்த எப்படி மழை வரணும், மழை வந்தா தான் பூமியில தண்ணி இருக்கும், அங்கங்க குளம் குட்டைகள் இருக்கணும், இருந்தா தான் பூமியில தண்ணி ஊறும். இதெல்லாம் நடக்கல, இதெல்லாம் நடக்காததுனால தண்ணி சரியா கிடைக்கல. இதே தான் பாருங்க, நமக்குள்ளாரையும் சரியா ரத்த ஓட்டங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம உடம்பு சரியில்லாம போயிடுறோம். நமக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா ரத்தம் ஒழுங்கா இல்லை, ரத்தத்துல அதுக்கான சத்துக்கள் இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. இதே தான் பூமிக்கும், பூமியில எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் குறைஞ்சு போகுதோ அப்ப பூமியும் பிரச்சனை பண்ணுது. என்ன, பூமியில இருந்து மேல இருந்து வரக்கூடிய சூரியனை ஒளியை தாங்க முடியல, இப்போ ரொம்ப வெயில் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிறோம். அப்பவும் அதே வெயில் தான் அடிச்சுது, இப்பவும் அதே வெயில் தான் அடிக்குது. ஆனா என்ன வித்தியாசம் கேட்டா, இப்ப வெயில் அதிகமா நமக்கு தெரியுது அப்படின்னா நிறைய மரங்கள் இல்லை, மரங்கள் நிறைய குறைஞ்சி போக ஆக்சிஜனு அது கொடுக்குற பிராணவாயு கம்மியாக கம்மியாக அது சூரிய இது நம்ம பூமி வந்து வெப்பம் அதிகமாகிட்டே காட்டுது. அதனால நமக்கு ஜாஸ்தியா தெரியுது, வெப்பம் அதிகமா இருந்தனால பூமியில இருக்க தண்ணி எல்லாம் மேல உறிஞ்சிடுது. அவ்வளவுதான் பிரச்சனை, வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும்னா நம்ம ரத்த ஓட்டத்தை அதிகமா வச்சுக்கணும், நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா சாப்பிடணும்னு சொல்றோம்ல, அதே மாதிரிதான் இந்த பூமிக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா அது நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். ஸோ அது நல்லா இருக்கிறதுக்கு நம்ம முதல் மரங்களை காப்பாற்றணும், மரங்களை பாதுகாத்துக்கணும். அதை என்ன ஆக்சிஜன் நிறைய கொடுக்குற மரம் எதுன்னு பார்த்து அதை நல்லா வளர்க்கணும். ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மரங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா, இப்போ இந்த திடீர் நகரில் இந்த மக்கள் இருக்கிறீங்க, உங்களோட பழக்க வழக்கமே தான் பக்கத்தில் இருக்க ஊரில் இருக்குமா? அங்கே வேற ஒரு பழக்க வழக்கம் இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கு போனால் ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருக்கும், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வித பழக்கம் இருக்கும் இல்லையா. அது போல தான் இந்த மரங்களும், இயற்கை நமக்கு கொடுத்துருக்க அந்த மரங்களும் சரி, இயற்கை வளமும் அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும், அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம இதுக்குன்னு ஃபாரின்லேருந்து மரத்தை கொண்டு வந்து நம்ம ஊரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஊருக்குன்னு ஒரு மரங்கள் இருக்கும். அது எனக்கு ஒரு இடத்துல சொன்னாங்க, திண்டுக்கல்ல ஒரு ஊர் பேர் நொச்சி உடைப்பட்டி அப்படின்னாங்க. என்னத்துக்கு அந்த பேர் வந்துச்சுன்னு நான் போய் கேட்டேன். ஏன்னா நம்ம ஊரில் முன்னெல்லாம் பேர் வச்சது எதுக்கு, அந்தந்த ஊரில் இருக்க வளங்களை பேஸ் பண்ணி தான் பேர் வச்சாங்க. இப்போ தான் எல்லா பேரையும் மாற்றிக்கிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே நொச்சி உடைப்பட்டின்னு வச்சாங்க. என்னத்துக்கு அப்படின்னா அங்கே நொச்சி மரங்கள் அதிகமாக வருமா, நொச்சி மரங்கள் அதிகமாக இருக்குது. ஏன் அதிகமாக வரும் அப்படின்னு கேட்டால், அந்த நொச்சி மரங்கள் வர இடத்துல தான் அதிகமாக மழை கொண்டு வருமா அந்த நொச்சி மரம். அந்த ஊரில், அந்த ஊரில் அந்த இடத்துல அந்த நொச்சி மரங்கள் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அங்கே மழை வரும். இன்றைக்கி அங்கே மழை வரலை, ஏங்க வரலன்னு கேட்டால் பேர் மட்டும் தான் நொச்சி உடைப்பட்டி, நொச்சி மரங்களே இல்லை அந்த ஊரில், நொச்சி மரங்கள் இல்லை. ஸோ மழை இல்லை அந்த ஊரில், மழை இல்லாதனால தண்ணி இல்லை, தண்ணி இல்லாதனால உயிரினங்கள் வாழறது கஷ்டமாக போச்சு. எங்கேருந்து எங்கே வந்து முடியுது, கடைசியில் நம்ம கிட்ட தான் வந்து முடியும். ஸோ அப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல உண்மையிலே இந்த ஊர்லலாம் என்ன மரங்கள் அதிகமாக வளர்ந்துச்சு அப்படின்னு நீங்கள் தான் யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் இருக்கும் போதோ இல்லை, எத்தனை வருஷமாலாம் இங்கே இருக்கிறீங்க, எவ்வளோ பேர் இருக்கிறீங்க, எவ்வளோ பேர் இங்கே எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க, 30-40 வருஷமாக இருக்கிறீங்க, அப்போல்லாம் என்ன மரங்கள் இங்கே அதிகமாக இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ இருக்குதான்னு பாருங்க. இப்போ இல்லைன்னா எங்களை மாதிரி ட்ரஸ்ட்டு கிட்டே கேட்டிங்கன்னா நாங்களும் கொண்டு வந்து கொடுக்க போகிறோம் அந்த மரங்களை. உங்க நீங்கள் இங்கே நட்டு வச்சுக்கலாம். ஒருத்தர் ஒவ்வொருத்தருக்கு எனக்குன்னு ஒரு மரம், என் வீட்டுக்கு நான் என் பேரில் ஒரு மரம் வச்சுக்கிறேன்னு பாதுகாத்தா நீங்கள் வளர்க்கலாம். இப்போ நான் திருநெல்வேலியில் அப்படி தான் மரங்கள் வச்சு ஒரு 120 மரம் வச்சேன். அவங்கவுங்க பேருக்கு அந்த மரங்கள் பேர் எழுதி வச்சுட்டாங்க, அந்த இடத்துல வேலி போட்டு அவங்க பேர் வச்சு அவங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது அனிமேல் அவங்களோட வேலை இல்லை, எங்கள் நாங்கள் கொடுக்குறோம், இனி தண்ணி ஊற்றி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போவும் 4-5 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுபோல் நீங்கள் வந்து ஆர்வமாக கேட்டிங்கன்னா, அடுத்தது இவங்க சொல்ல போகிற அந்த நீர் மேலாண்மை அப்படிங்கிறோம் இல்லையா, அதுக்கு இது ஒரு வழியாக இருக்கும். ஸோ ரொம்ப நன்றி கேட்டதுக்கு, எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு தெரியல. நல்லா சொன்னார், மரம் மரம் மனிதன் காப்போம் பண்ணாரு.